இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா தம்பதிகளும், அதாவது பெண்கள், தப்பான இரண்டு விஷயங்களை நினைக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா, முதல் முறை உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கு பிறகு ஆண் தூங்கிட்டா இவர் அவ்வளவுதான் போல, இவரால் முடியலை, ஒரு முறை தான் பண்ண முடியும் போலன்னு நினைக்கிறாங்க. இரண்டாவதா, இவனுக்கு நம்ம கூட செய்ய விருப்பம் இல்லை போல, நம்மளை மட்டும் திருப்திப்படுத்திட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகாமல் சைலண்ட்டாக படுத்திருக்கான்னு நினைப்பாங்க. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையான காரணங்கள் இரண்டு தாங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தா, இயற்கையாகவே மனிதன் உடல் இரவில் டயர்டாக தான் இருக்கும். பகல் நேரத்தில் ஆண்கள் வேலை பார்க்குற காரணத்தால் உடல் சோர்வாகி இரவில் தூங்கிடுறாங்க. இரண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தா, ஆண்கள் எந்த நேரத்தில் உடலுறவில் ஈடுபட்டாலும் அவங்க உடல் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக சில பல ஹார்மோன்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தா, புரோலாக்டின், அசிட்டோசின், வாஸ்டோப்ரோசன், இந்த மூணு ஹார்மோன்களும் உற்பத்தி ஆகும். இதில் சொல்லப்பட்ட புரோலாக்டின் ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, ஒரு ஆண் முழுமையான திருப்தி அடைஞ்ச பிறகு தான் இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் வேலையே ஆண்களை தூங்க வைக்கிறது தான். இரண்டாவது ஹார்மோன் அசிட்டோசின் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா, பெண்களோட உடலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். மூன்றாவது ஹார்மோன் வாஸ்டோப்ரோசன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா, பிளட் வெசில்ஸை டைட் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள்.